வரலாற்றை வரலாறா சொல்லணும் அப்படின்றது ஆசை. இப்போ வரலாற்றில் சீனிவாச ஐயங்கார் உண்டு, சீனிவாச சாஸ்திரி உண்டு, சீனிவாச ராவ் உண்டு. நீங்கள் சொல்கிறது மாதிரி இந்த ஜாதி பேரில் பின் ஒட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சீனிவாச ஐயங்கார், சீனிவாச சாஸ்திரி, சீனிவாச ராவ் இதுகளையெல்லாம் எடுத்துட்டு வெறும் சீனிவாசன்னு பார்த்தா யாருன்னு அடையாளம் தெரியாது. வரலாற்று காலங்களில் என்ன பேர் சொன்னாங்களோ அந்த பேரை சொல்லி பேசுறது தான் சரியாக இருக்கும். சீனிவாச ஐயங்கார் அப்படின்னு சொல்லிச்சுனா மிகப்பெரிய வழக்கறிஞர், 1927 காங்கிரஸ் மாநாட்டை சென்னையில் நடத்தினவர், தேவருடைய அரசியல் குருவாக இருந்தவர்னு சொல்லலாம். சீனிவாச சாஸ்திரி அப்படின்னு சொல்லி சொன்னால் சில்வர் டங் சீனிவாச சாஸ்திரின்னு ஒரு காலத்தில் சொன்னான், அந்த அளவுக்கு நாவன்மை படைத்தவர் அப்படின்னு சொல்லலாம். சீனிவாச ராவ் அப்படின்னு சொல்லும்போது தஞ்சை மாவட்டத்தில் விவசாய தொழிலாளர்களுக்கெல்லாம் சாணிப்பால் கொடுத்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அந்த மக்களுக்கு வீர உணர்வை ஊட்டி, போராட்ட உணர்வை ஊட்டி எதிர்த்து போராட வைத்த ஒரு மாபெரும் வீரன் சீனிவாச ராவ். இதை மூணு எடுத்துட்டு வெறும் சீனிவாசன்னாக்க யாருக்கும் தெரியும். இஎம் சங்கரன் எத்தனை பேருக்கு தெரியும், இஎம்எஸ் நம்பூதிரிபாட் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். இது மாதிரி அந்தந்த காலகட்டத்தில் வரலாற்றில் இருக்கக்கூடிய பேர்களை சொல்கிறதுல யாருக்கும் வைத்தியம் வருத்தப்படுறதுல அர்த்தமே இல்லை. தம்பின்னு சொல்லலாம், எனக்கு 62 வயசு ஆகி போயிருச்சு, சுமிதா பாண்டி 62 வயசுக்காரர் தான். அவர் சொல்லும்போது விருப்பாட்சி கோபல் நாயக்கர் அப்படின்னு ரொம்ப அழுத்தமாக சொல்கிறார். இங்கேருந்து வேலுநாச்சியார் போனார், மருது பாண்டியர் போனார், எங்கே போனார் அப்படின்னு சொல்லி சொன்னால் விருப்பாச்சு கோபால் நாயக்கர். கோபால் நாயக்கரை சொல்கிறதுக்கு நான் கூசலை, தேவர் அப்படின்னு சொல்லி சொன்னால் மட்டும் அப்படின்னு சொன்னால் அவங்க இவங்களை என்னன்னு சொல்கிறது. புரட்சியாளர்களை புரட்சியாளர்கள்னு சொல்கிறதுல தப்பு இல்லை. நீங்கள் சொல்கிற புரட்சியாளர்கள் கடைசியில் காங்கிரஸ்காரன் எல்லா பேரும் கைவிட்ட நேரத்தில் அம்பேத்கருக்கு துணையாக நின்னது அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் பசுமன் தேவர். எத்தனை பேருக்கு தெரியும், அது தெரியாமல் இருக்கிறது தான் பிரச்சனை. தெரியாமல் இருக்கிறது பிரச்சனைனா தேடித்தான் பார்க்கணும். மதுரை மாவட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியின் தோற்றம் வளர்ச்சின்னு சொல்கிற புத்தகத்தை படிச்சிங்கன்னா, நீங்கள் வடக்கு மாசி வீதியில் இருந்தது அந்த புத்தகம் அந்த வடக்கு மாசி வீதியில் என்னன்றதை சொல்லும். அன்றைக்கு இருந்த சோசியலிஸ்ட் கட்சிக்காரர்களுக்கெல்லாம் புகலிடமாக இருந்தது ஃபாரோ பிளாக், அந்த தேவரகம். தேவர் இல்லம் இல்லை, இன்னும் அந்த வீடு இருக்கு, தேவரகம்னு பேர். அதில் வான்காடுன்னு சொல்லி ரஷ்யாவில் இருந்த தொழிலாளர் இயக்கத்தோடு தொடர்பு கொண்டிருந்தவர் டி எல் சசிவர்ண தேவர். இவர் மென்மையான மனுஷங்க. இவங்க சொல்கிற மாதிரி தேவர் வந்து ஒரு கடன் புடரான ஆள், முரட்டுத்தனமான ஆளுன்றது கிடையாது. அவர் எதிரிகளுக்கு ஏகாதிபத்திய எதிர்ப்பாளராக இருக்கும்போது மிக வேகமாக இருப்பார், ஆனால் சொந்த ஜனங்களோடு உள்நாட்டிலே அரசியல் செய்யும்போது அவருடைய நினைப்புகளெல்லாம் அகிம்சாவாதமாக இருக்கும். அந்த வடக்கு மாசி வீதியிலேயே அஹிம்சா ஃப்ராவிடன் பண்டன் அசூரன்ஸ் கம்பெனின்னு ஒன்று நடத்திக்கிட்டு இருந்தார். தேவரை பற்றி தெரிஞ்சவங்க அதுக்கு தெரியாது. ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி, வருங்கால வைப்பு நிதியை நடத்தி கொண்டிருந்தவர், அதுக்கு பேர் வச்சிருந்தது அஹிம்சா ஃப்ராவிடன் பண்டுன்னு. கமுதியில் வியாபாரிகள்லாம் அன்னைக்கு பண்டமாற்று முறை, குறைஞ்ச விலைக்கு எடுத்துக்கிடுவான், நெல்லை கொண்டு போனால் ஒரு நெல் இப்போ கற்காயாக இருக்குது, ஈரப்பதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி திருப்பி அதை வந்து பொருளை திருப்பி வாங்கிட்டு போவான், இன்னொருத்த வந்து நெல் கேட்பான், கூடுதலாக விலை வச்சு வைப்பான். இதை பூரான் சொல்கிறாங்க பஜாரில் சொன்ன உடனே அவர் கூப்பிட்டு அந்த நாடார் மகாஜன சங்கம் அந்த உரமுறையை கூப்பிட்டு சொல்கிறாரு, நீங்கள் நஷ்டத்துக்கு வியாபாரம் பண்ண வேணாம், 10% லாபத்துக்கு விவசாயம் வியாபாரம் பண்ணுங்க, உங்களை நம்பி இருக்கக்கூடிய ஜனங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. கேட்கல, இல்லை இவர் என்ன நமக்கு சொல்கிறது அப்படின்னாங்க. அதுக்காக போய் கடை முன்னால் வந்து தர்ணா பண்ணு, இல்லை கடை அடைப்பக்கம் வந்து அவன் கூட பக்கம் சண்டை போடு, அவன் கடையை பக்கம் அடித்து நொறுக்கு அப்படின்னு சொல்லலை. பாரத மாதா ஸ்டோர்னு சொல்லி ஒரு நியாய விலக்கடையை ஏற்படுத்தினார். பாரத மாதா ஸ்டோர் அப்படின்ற ஒரு நியாய விலக்கடையை ஏற்படுத்தி கொள்வினை எல்லாமே இந்த வியாபாரம் பக்கம் இருந்துச்சு. 2 வருஷம் வெற்றிகரமாக ஓடுது, பஜார் படுத்துருச்சு,
அவங்கெல்லாம் திருப்பி ஐயா எங்களுக்கு வியாபாரம்தான் தொழில் வேறு தொழில் தெரியாது, இனிமேல் ஐயா மையம் சொன்னது மாதிரி நான் 10% லாபத்தோடு வச்சுக்கிட்டு பாதிப்பு இல்லாமல் நடந்துக்கிறோம்னு சொன்னாங்க. அந்த கூட்டுறவு சொசைட்டி அப்படியே முடிச்சுக்கிட்டார். இப்படி எந்த ஒரு இடத்துலையும் ஜனநாயக ரீதியாக ஒத்துழையாமை போராட்டம் அப்படின்னா, அந்த காலத்தில் இப்போ செங்குளம்ன்ற ஒரு ஊர், அங்கே ராமன் ஒரு விவசாயி, நீங்கள் இன்றைக்கி சொல்கிற கந்து வட்டி எதிர்ப்பெல்லாம் முதல் கந்து வட்டி எதிர்ப்பாளர்னால் அது பசுபன் தேவர் தான். ஐயார பெண் ஒரு பெரிய முதலாளி, அவன் வட்டி கொடு துட்டு வட்டி கொடுப்பான். விவசாயிகளுக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வருமானம் வரும். இவன் மாச வட்டி கட்டி வசூல் பண்ணுவான். அறுவடையில் வந்த காசை பூரா திருப்பி வட்டி கொடுக்குறாப்புல வந்துடும். அப்போ நிற்கிற பாக்கியெல்லாம் கூடுதல் ஆக ஆக சொத்தை வாங்கிடுவான். இப்படி ஒரு நிலைமையில் வரும்போது அந்த செங்குளம் ராமு என்ன போய் போய் தேவர்கிட்ட சொல்கிறார், ஐயா இந்த மாதிரி பக்கம் ஐயாரப்பன்ட்ட கடை வாங்கியிருந்தேன், அவர் இந்த வருஷம் அசலை கொடுத்துட்றலாம்னு இருக்கேன், வட்டி இல்லாமல் அசலை மட்டும் கொடுத்துடலாம்னு பார்க்குறேன், அவர் மறுக்கிறாருங்கயா அப்படின்னு அவர் கூப்பிட்டு விடுறாரு. உங்களுக்கு வட்டி நஷ்டம் ஒன்றும் இல்லை, 3 வருஷம் வட்டி கொடுத்துருக்குறான், அசலை வாங்கிக்கிட்டு அவர் முடிச்சு விடுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. கேட்கல இவர், நான் எனக்கு அசலும் வட்டியும் சேர்ந்து தான் வேணும், அவர் சம்மதித்து தானே வாங்கினார் அப்படின்னு, அதுக்காக அவரை ஒன்றும் அடிக்கலை பிடிக்கலை கட்டி வை அப்படின்லாம் சொல்லலை. அங்கே இருக்கிற விவசாய தொழிலாளிகளை கூப்பிட்டு, இனிமேல் யாரும் ஐயாரப்பன் தோட்டத்தில் வேலைக்கு போகாதீங்க, ஐயாரப்பன் தோட்டத்துக்கு வேலைக்கு போகாதீங்கன்னார். நம்மளால் தான் சொன்னால் தெரியல, வேலைக்கு போகாதீங்கன்னு சொன்ன உடனே அடுத்து என்ன நடக்கும், அங்கே பூரா ஆடு மாடு பூரா மேய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் கதறிக்கிட்டு ஓடியாந்தான், ஐயா நம்ம ரூபாய் பங்க அசல் மட்டும் வாங்கிக்கிறேன் இப்படின்னு சொல்லி அவருடைய போராட்ட முறைகள் எல்லாம் சாத்வீகமாக இருந்ததை தவிர முரட்டுத்தனமாக இருந்ததில்லை. சட்டசபையில் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால், இன்னைக்கு நீங்கள் பேசுகிற தமிழ் தேசியத்தை அவர் அந்த காலங்களிலே போகிற போக்கில் பேசிட்டு போயிருப்பார். தமிழுக்காக மதுரையில் அவர் பேசுகிற அதுலாம் வள்ளுவரை பற்றி பேசியிருப்பார். இலக்கியங்களில் இருக்கக்கூடிய தமிழருடைய விஞ்ஞான அறிவை புகழ்ந்து பேசியிருப்பார். அதிலெல்லாம் ஒன்று சொல்லியிருப்பாங்க. அன்னைக்கு ரொம்ப பேருக்கு தேவாரம் திருவாசகம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அது வந்து ஆன்மீக புத்தகம் ஆத்மீக புத்தகம் அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் சொல்லுவான், அழகாக சொல்லுவான். அன்றைக்கி இருக்கிற பக்கம் நட்சத்திரங்களை கோழியெல்லாம் ஆய்வு பண்ணுறதுக்கு விஞ்ஞான கருவிகள் இருக்குது. அதை சொல்லி போகும்போது நட்சத்திர மண்டலங்களை பற்றி சொல்லும்போது என்னென்னா 1000 அண்ட் மில்லியன் மோர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எண்ணி சொல்ல முடியாதுரா, 1000 அண்ட் மில்லியன் மோர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறான்னு சொல்லி இன்றைக்கி விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது இங்கே 2 புஸ்தகத்தில் தெருவில் புழுதி படிஞ்சு கிடக்கிற திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் சொல்லியிருக்கிறாரு, அந்த பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கொன்று நின்று எழில் பகரின் 108 கோடி மேற்பட விரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காண்டான்னு சொல்லுவார். அப்போ தமிழர்களுடைய அறிவு அப்படின்றது எந்த அளவுக்கு மேம்பட்டிருந்தது என்பதையெல்லாம் அவர் பேசியிருப்பார். கலிங்கரத்து பரணியினுடைய படை வரிசையை பற்றி சொல்லுவார், வளவன் ஏவா வான ஊர்தி என்று ஒரு வரி வரும் அதிலே. வளவன் ஏவா வான ஊர்தி அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க இன்ஜினியர் படித்தவரை கூப்பிடுவார், இதில் உங்களுக்கு ஏதாவது இப்போ தெரிஞ்சிருக்கா அப்படின்னா, ஐயா நாங்கள் பார்க்கல அப்படின்னா. வளவன்னா என்ன, ரொம்ப வந்து விஞ்ஞானின்னு சொல்லலாம், அறிஞர்னு சொல்லலாம், பொறியாளர்னு சொல்லலாம். அப்போ ஒரு யந்திரத்தை இயக்கக்கூடியவன் வளவன், வல்லவன். ஏவா வான ஊர்தி, வளவனால் ஒரு என்ஜினியர்னால அல்லது ஒரு மாலுமியினால் இயக்கப்படாத ஒரு வான ஊர்தி அப்படின்னு சொல்லி பாண்டியனுடைய படை வரிசைகளை பற்றி சொல்லும்போது வந்திருக்கிறது என்றால், இது விஞ்ஞானத்திலே எந்த அளவிற்கு தமிழ் இலக்கியம் உயர்ந்து போயிருக்கிறது என்பதை பாருங்கள்னு சொல்லுவார். இன்னும் சொல்லும்போது இன்னைக்கு மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் இதெல்லாம் தேவமாக இருப்பாங்க, யாரும் படிக்கிறதும் இல்லை. மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் தான் பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்த கணக்கு, அது மிக மிக துல்லியமாக இருக்கிறது, சிறு அளவாக இருக்கிறது, அது மேற்கத்திய நாகரிகத்தினுடைய வெளிப்பாடு, விஞ்ஞான கண்டுபிடிப்புன்னு சொல்லி அது அந்த காலத்தில் இருக்குப்பா. சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடின அரங்கத்தினுடைய அளவை சொல்லும்போது அது தலைக்கோள்னு சொல்லுவான், அந்த தலைக்கோலை வாங்கிறதுக்கு அந்த மேடையினுடைய அளவு சொல்லும்போது சொல்லுவான், அது எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னால், 8 அணு கொண்டது ஒரு தேர்த்துகள், 8 தேர்த்துகள் கொண்டது ஒரு எல், 8 எல் கொண்டது ஒரு நெல், 8 நெல் கொண்டது ஒரு பெருவிரல்,
எட்டு பெருவிரல் கொண்டது ஒரு அடி அப்படின்னு சொல்லி கணக்கு சொல்லியிருப்பான். ஆக தமிழ் இலக்கியங்களில் தமிழர்கள் இந்த மிக துல்லியமான சிறு அளவீடுகளை எல்லாம் அந்த காலத்திலே கண்டிருக்கிறார்கள் என்பதை பசும்பொன் தேவர் துல்லியமாக பேசியிருக்கிறார்.